வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4-channel ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். இந்த ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2 டிஃப்ரெண்ட் டைப் இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஆம்ப்ளிஃபையர் போர்டை பயன்படுத்தி இந்த 4-channel ஆம்ப்ளிஃபையரை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா வயர் ப்ராண்டோட யூஎஸ்பி எம்பி3 பிளேயர் வித் ப்ளூடூத் ஆப்ஷன், எஃப்எம் ரிசீவர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டிகோடர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பேனலில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு தனியான வால்யூம் கண்ட்ரோலும், ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் பாஸ்க்கு ஒரு கண்ட்ரோலும் ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலும் கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் சேனல் ஆடியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 3-inch ஸ்பீக்கர் ரெடிமேடு மிட்சன் ஸ்பீக்கரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ரியர் லெஃப்ட் ரைட் ஆடியோவை செக் பண்ணுறதுக்கு டவர் ஸ்பீக்கர் 8-inch ஊஃபர் ப்ளஸ் டோம் டியூட்டர் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெகுலராக டெஸ்ட் பண்ணுற டவர் ஸ்பீக்கரை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ்லேருந்து நான் பவர் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் 12 வோல்ட் டிசி கிடைக்கும், மேக்ஸிமம் ஆம்பியர் 15 ஆம்பியர் வரைக்கும் அதில் கிடைக்கும். ஸோ தாராளமாக அந்த ஆம்பியர் போதும். ஸோ இப்போ ஆம்ப்ளிஃபையரோட இன்சைட் வியூ பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு, அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா TDA7297 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரியர் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4440 ஒரிஜினல் ஐசி டபுள் ஐசி ஸ்டீரியோ போர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் அண்ட் ட்ரபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலுக்கு LM324 டபுள் ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு சிங்கிள் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய பேஸ் ட்ரெபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வயர் ப்ராண்டோட யூஎஸ்பி எம்பி3 பிளேயர் தான் போர்டு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 IC போர்டுமே நல்லா ஹீட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு 5-inch ஹீட் சிங்கை சென்டரில் டபுளாக, அதாவது 2 கட் பண்ணி 4440 டபுள் ஐசி போர்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் சிங்கும் TDA7297 அந்த ஸ்டீரியோ போர்டு ஐசி போர்டுக்கு ஒரு ஹீட் சிங்கும் நான் அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன். அப்போ தான் 2 IC போர்டுக்குமே நல்ல கூலிங் கிடைக்கும். ஸோ இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியது தான். ஸோ அதனால தான் இந்த 2 டைப் ஆஃப் காம்பினேஷன் போர்டையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே போல் ஒரு 4-channel ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு 2 4440 டபுள் ஐசி போர்டையும் சூஸ் பண்ணலாம், அல்லது TDA7297 2 போர்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையரோட இன்சைட் வியூ பார்த்துருப்பீங்க. ரிமோட் இது தான் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ரிமோட்டு தான். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ரியர் லெஃப்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸோட வால்யூம் கண்ட்ரோல் ஆகும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த ஸ்மால் ஸ்பீக்கர்ஸோட வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் ஒரு 4-channel ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு ஆம்ப்ளிஃபையர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.